நண்பா வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி இந்த வீடியோட ஸ்பான்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ கம்யூனிகேஷன் அண்ட் ஓட்டு மொபைல்ஸ் நிர்மல் புரோ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மொபைல்ஸ்லாம் சென்ட் பண்ணி நமக்கு ரிவியூ காண்டி வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா டெமோ ஸ்மார்ட் ஃபோன் செகண்ட் ஹேண்ட் ஸ்மார்ட் ஃபோன் ஐஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாரண்டியோட பார்த்தீங்கன்னா ரைட்டு கம்மியான விலையில உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்க வந்து ஒரு கடை வச்சிருக்கீங்க உங்களுக்கு லேப்டாப் மொபைல் பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட்ல அதே மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியில் மொபைல்ஸ் வேணும்னா ட்ரூ கம்யூனிகேஷன் அப்படின்ற யூடியூப் சேனலோட லிங்கு அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர்லாம் தரேன் அதில் செக் பண்ணுங்க உங்களுக்கு ஹோல்சேலில் பார்த்தீங்கன்னா மொபைல் மொபைல்ஸ் ஆனது கிடைக்கும் இல்லை நீங்கள் ஒரு ஒரு எண்ட் கஸ்டமர் ஒரு பீஸு ரெண்டு பீஸ் மொபைல்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஓ மொபைல்ஸ் யூடியூப் சேனல் லிங்க்கு காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ்லாம் தான் தரேன் உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்மார்ட் ஃபோன் கூட பாக்ஸு வித் அசசரிஸ் எல்லாத்தோடையும் பில்லோட வாரண்ட்டியோட உங்களால் பை பண்ணிக்க முடியும் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இப்போ வாங்க நம்ம இந்த ஓப்போ ரெண்டு சிக்ஸோட ஃபுல் ரிவியூ வீடியோ பார்க்கலாம் ஹாய் நண்பா எல்லாருக்குமே எப்போ வணக்கம் நான் சிந்தர் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்குறோன்னா இந்த ஓப்போ ரெனோ சிக்ஸோட ஃபுல் ரிவியூ தான் பார்க்க போகிறோம் உண்மையிலேயே நான் வந்து நான் என்ன சொல்கிறது இந்த ஃபோன் லான்ச் ஆனப்பே சொன்னேன் முப்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒருத்தலாம் கிடையாது நண்பா யாரும் வாங்காதீங்க அப்படின்னு அப்புறம் எதுக்குட்டா நீ வாங்கி ரிவ்யூ போகிறேன் அப்படின்னு கேட்பீங்க அப்படி நான் சொல்லியுமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராமில் எனக்கு கால் பண்ணி அப்புறம் எனக்கு வந்து சிக்ஸ் வந்து நான் ஷோரூமில் போய் பார்த்தேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு வாங்கினா அதான் வாங்கணும்னு நினைக்கிறேன் ப்ரோ அந்த ஃபோனில் ப்ளஸ் என்ன தான் ப்ரோ இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்போட இந்த கேமரா ஃபங்க்ஷன்ஸ் இந்த நிறைய எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி அடிக்ட் ஆகிருப்பீங்க அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா பிரிச்சுது ஸோ அதுக்காண்டியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காண்டி தான் மெயினாக அந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி ரிவ்யூ பண்ணுறதுக்கு காரணம் ஓகேவா நான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ண வரைக்கும் நான் எனக்கு எதுலாம் இந்த ஃபோனில் பிடிச்சிருந்துச்சி எதுலாம் பிடிக்கல அப்படின்றத தெளிவாக சொல்லிடுறேன் ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டெடிக்கேட்டட் கேமரா ரிவியூ லைட்டில் எப்படி இருக்குது டே லைட்டில் எப்படி இருக்குது வீடியோ டபுளேஷன் எப்படி இருக்குது என்ன ஏது அக்கு வேறு ஆனிவேராக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதையும் பார்த்துருங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேவா ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ளஸ்ஸெல்லாம் நான் வரிசையாக சொல்லிடுறேன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் அன்பாக்ஸ் பண்ணதுலேருந்து கையில் நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுற வரைக்கும் இதோட வந்து அந்த பில்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஜிகு நான் சொல்லலை அதோடய குவாலிட்டி அப்படி போது அந்த ஃபினிஷிங்கு அந்த கர்னர்ஸு அந்த பார்க்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த அந்த என்ன சொல்கிற ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கா அந்த கிரிப்பே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு டிசைன் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு அந்த ஐஃபோன் தேர்ட்டின் மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க மாதிரி அந்த கேமரா பம்புமே பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்தேன் அந்த ரெக்டாங்குலர் ஷேப்பில் மூணு கேமரா ஈவனாக வச்சு பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருப்பாங்க நல்லாவே இருக்குது இதோட பில் குவாலிட்டி எனக்கு பர்ஸ்னலாக பிடிச்சிருக்கு அடுத்தது இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்ப்ளே கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இன்ச்சு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆம்பளாட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க ஹச்சிடிஆர் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆகுது நான் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா அந்த ஹச்டிஆர் வீடியோஸ்லாம் இருக்கும் டூ கே ரெசல்யூஷனில் ஹச்சிடிஆர் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ளே ஆகுது இதோட டிஸ்பிளே கிளாரிட்டி நல்லா இருக்குது அதே மாதிரி டேரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போது கூட இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே பார்த்திங்கன்னா நல்லாவே பிரைட்னஸாக உள்ள கண்டென்ட்டை பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்மளால் படிக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ப்ரைட்னஸ்ஸை வந்து பார்த்து தருது ஸோ நல்லாயிருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா நைன்ட்டி கட்ஸுக்கான ரெஃபர்ஸ் ரைட் பார்த்திங்கன்னா இருக்குது நல்ல ஒரு ஸ்மூத்தான டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க நல்ல பிரைட்டாகவும் இருக்குது அதே மாதிரி இந்த ஃபோனை வச்சு ஏதாச்சும் மூவிஸ் பார்க்குறீங்க நெட்ஃப்ளிக்ஸு அமேசான் பிரைமில் ஏதாவது கண்டென்ட் பார்க்குறீங்கனாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஏற்றதாக இருக்குது நண்பா ஸோ டிஸ்பிளே சூப்பர் பில் குவாலிட்டி சூப்பர் அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேட்ரி அண்டு சார்ஜர் நாலாயிரத்தி முந்நூறு இமேஜ்க்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க அறுபத்தஞ்சு வாட்ஸ்க்கான சார்ஜர் பார்த்திங்கன்னா இது பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க அது போக ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது வயர்ட் ஹெட்ஃபோன் டைப்ஸிலே பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பேட்ரி லைஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் ஹெவி யூஸராக இருந்தாலும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடுது நைட்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இருக்குது மிச்சம் இருக்குது ஹெவி யூஸர் காலையில் ஒரு ஏழு மணிக்கு ஃபோன் எடுக்கிறீங்க நைட்டு ஒரு பத்து மணிக்கு தூங்குறதுனால கூட கரெக்டாக பத்து பர்சன்டேஜ் இருக்குது நீங்கள் ராப்போலாம் பப்ஜிலாம் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆடிட்டே இருப்பீங்களே அப்படிலாம் ஆனிங்கன்னா இருக்காது ஃபோனை எடுத்துட்டு வெளியே போகிறீங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க வீடியோஸ் பார்க்குறீங்க அப்பப்போ மெயில் செக் பண்ணுறீங்க கால்ஸ் பேக்க திருப்பி நைட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வரீங்க சோசியல் மீடியா பார்க்குறீங்க லைட்டாக கேம் விளாட்றீங்க இந்த மாதிரி யூசேஜில் ஒரு நாள் தாக்கு பிடிக்கும் நீங்கள் ஹெவி கேமாக இருபத்தாறு நேரமும் நான் கேம் விளாண்டுட்டே தான் இருப்பேன்னா இந்த ஃபோன் இல்லை நீங்கள் எந்த ஃபோன் வேணாலும் ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை சார்ஜ் போடுற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா அடுத்து இந்த ஃபோனோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவிக் ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா தருது பார்த்திங்களா ஏன்னா வந்து ரெண்டு கையுமே வச்சுருக்கேன் ஸோ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தருது சரி நம்ம கோல்டு இருக்குது அதனால தான் ஒன்றும் இல்லை அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து மீடியா டெக் டைமன் சிட்டி நைன் ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் தான் இப்போ எப்படி ட்ராகன் செவன் சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்னாப் ட்ராகன் செவன் தேர்ட்டி இந்த செவன் சீரீஸ்லாம் இருக்கில்ல ஸ்நாப்ட்ராகன் இதெல்லாம் எப்படி ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீடியா டெக்கை பொறுத்த வரைக்கும் இந்த எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் கேம்லாம் நான் விளாண்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் கிராஃபிக்ஸ் தான் எல்லா கேமும் சாப்பிட்ணும் ஆஸ்பால்ட்டாக இருக்கட்டும் பப்ஜி பிஜிஎம்ஐ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் கிராஃபிக்ஸ் ஸ்மூத்தில் வச்சால் அல்ட்ரா எடுக்குது ஹச்டி வச்சால் பார்த்திங்கன்னா முப்பது எஃப்விஎஸ் எடுக்கும் இதில் வந்து ஹச்ச்டியாக சப்போர்ட் கிடையாது நைன்டீன் எஃப்விஎஸும் பார்த்திங்கனா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து சப்போர்ட் கிடையாது பட் விளாடுது எல்லா கேமுமே பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுது ஃப்ரேம் ட்ராப் எதுவுமே இல்லை எல்லாமே லோ கிராஃபிக்ஸில் வச்சு விளாடும் போது நல்லாயிருக்கு பட் நார்மல் யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் நல்லா தான் இருக்குது ஹீட்டிங் யூசஸ் இருக்கா கேட்டால் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் ஹெவியாக கேம் விளாடும் போது ஹீட்டிங் ஆனது இருக்குது பட் அது நார்மல் ஹீட்டு தான் ஓவர் ஹீட் வந்து கிடையாது அதே மாதிரி கேம் விளாடும் போது பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் நீங்கள் தொடர்ந்து கேம் விளாடிங்க அப்படின்னா இருபத்தஞ்சி சதவீதம் வரைக்கும் பேட்டரி ஆனது ட்ரைன் ஆகுது நண்பா இதுதான் உண்மை நான் ஃபேஸ் பண்ண முதல் விஷயம் ஓகேவா அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா பார்த்தீங்கன்னா பின்னாடி மூணு கேமரா கொடுத்துருக்காங்க ப்ரைமரி அறுபத்தி நாலு மாபிக்ஸல் ஒயிட் ஆங்கிள் எயிட் மகபிக்சல் அடுத்து டூ மா பிக்சல் ஒன்றத்துக்கு ஓதாவது ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாப்சலுக்கான செல்ஃபி கேமரா ஆல்ரெடி நம்ம சேனலில் டெடிகேட்டட் கேமரா வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் வீடியோன்னு நினைக்கிறேன் டெடிக்கேட்டாக ஃபுல்லாக அந்த பேக்ரவுண்ட் ப்ளர் வீடியோ இமேஜ் சாம்பிள்ஸ் லைட்டில் ப்ளரிங் வீடு பேக்ரவுண்ட் ப்ளரிங் வீடியோ எப்படி இருக்குது என்ன ஏன்னு சொல்லி டெடிக்கேட்டடாக சொல்லியிருக்கேன் இருந்தாலும் சொல்கிறேன் டே டைமில் ஒயிட் ஆங்கிளாக இருக்கட்டும் ப்ரைமரியாக இருக்கட்டும் ஃப்ரண்ட் கேமரா செல்ஃபீஸாக இருக்கட்டும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது அந்த டைனாமிக் ரேஞ்ச் ஷேடோவில் உள்ள டீட்டெயில்ஸ் ஹார் சன்லைட்டில் இருந்தால் கூட பேக்ரவுண்டில் உள்ள வீடீ டீட்டெயிலையும் மெயின்டைன் பண்ணுது என் ஃபேஸையும் மெயின்டைன் பண்ணுது சூப்பராக இருக்குது அதே மாதிரி பிளரிங் வீடியோ பேக்ரவுண்ட் ப்ளர் வீடியோ பார்த்தீங்கன்னா டேலைட்டில் சூப்பர் லோ லைட்டுன்னு வரும்போது ப்ரைமரி கேமரா எடுக்கிற நைட் சைட் ஃபோட்டோஸ் மட்டும்தான் யூசபிள் ஆங்கிள் எடுக்கிறதா இருக்கட்டும் செல்ஃபீஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிலோ ஆவரேஜ் தான் அந்த முப்பதாயிரரூபா செக்மெண்ட்டில் கம்பேர் பண்ணும்போது மற்ற ஃபோனோட கம்பேர் பண்ணும்போது பிலோ ஆவரேஜ் தான் நண்பா கேமரா டே லைட்டில் சூப்பர் இன்னொன்று நெகட்டிவ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது இது முதல் நெகட்டிவ் ரெண்டாவது டியூயல் ஸ்பீக்கர் வந்து கிடையாது ஒன்லி கீழே உள்ள ஸ்பீக்கர் மட்டும்தான் மேலே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா நான் கேமில் ஆடும்போது இப்படி நான் கையை பிடிச்சி விளாட்றேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நான் கையை வச்சு அடைச்சிடுறேன் இதே இங்கே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது என் ஃபேஸை பார்த்துருக்கும் சவுண்டு பார்த்திங்கன்னா கேட்கும் நல்லா அந்த டூ பாயிண்ட் ஒன்றில் சவுண்டு மாறி மாதிரி கேட்கும் எங்கள் ஒரே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருனால கையை பார்த்திங்கன்னா இப்படி அன்கம்ஃபர்டபுளாக வச்சு விளாட்ற மாதிரி இருக்கும் இப்படி வச்சு அடைச்சோம்னா ஸ்பீக்கர் கேட்டுரும் அதே மாதிரி எதாவது மூவி பார்க்குறோம் அப்படின்னா டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளே தான் நல்ல ஒரு ரிச்சான கலரு நேம்லா டிஸ்பிளேலாம் நல்ல ஒரு ஃபீலை தருது பட் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா இல்லை இதுக்காண்டே பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸை மாட்டி தான் படம் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நெகட்டிவ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேமராவில் ஒரு நெகட்டிவ் இருக்குது என்ன அப்படின்னா இதில் வந்து ஓஏஎஸ் வந்து கொடுக்கல ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபுலேஷன் கொடுக்கல ஏன்னா இப்போ முப்பதாயிரரூவாய்க்கு இந்த ஃபோன் சேல் பண்ணுறாங்க முப்பதாயிரம் இதே ஸ்ம இதே ரேட்டில் மற்ற காம்பேட்டர் ஐகூ செவனாக இருக்கட்டும் ஒன் ப்ளஸ் நாடு டூவாக இருக்கட்டும் ஆராக இருக்கட்டும் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டபுலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்கல இதுவும் இவங்க கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஸோ இப்போ ஓவரால் கன்க்ளூஷனுக்கு வருவோம் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ப்ரைஸ் வந்து முப்பதாயர் ரூபா முப்பதாயிரரூவாய்க்கு நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா நல்ல ஒரு பில் குவாலிட்டி பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகிற மாதிரி ஒரு டிசைனு டிஸ்பிளே கிளாரிட்டி சூப்பராக இருக்குது அதே மாதிரி கேமராலாம் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பிளரிங் வீடியோ அப்படி டே லைட்டில் வந்து சூப்பரான ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி வந்து எடுத்துக்க முடியும் அதே ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு அது கிடைக்காது அதே மாதிரி கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குமான்னு கேட்டாலும் கிடையாது ஏன்னா முப்பதாயிரூவாய்க்கு ஸ்நாட்ராகன் எயிட் செவன்ட்ட ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் ஆல்ரெடி காம்படிஷனில் இருக்குது இது மீடியா டெக்கோட ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசர் டைமண்ட் சிட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரடாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் பண்ணும் பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும் ஏன்னா கேமிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கிராஃபிக்ஸ் எடுக்கும் டைமண்ட் சிட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரடில் அப்படி சொல்லி மனசை தேர்த்திருக்கலாம் பட் இவங்க நைன் ஹண்ட்ரட் கொடுத்ததுனால பெர்ஃபாமன்ஸில் அடி வாங்குது கேமராலன்னு வரும்போது அந்த லோ லைட்டில் அந்த வீடியோகிராஃபி அதெல்லாம் பார்த்திங்கன்னா சொதப்புது அந்த ஓஏஎஸ் இல்லாதனால இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒருத்தில நண்பா நீங்கள் எங்கேயாச்சும் ஆஃபரு எக்ஸ்சேஞ்செல்லாம் போட்டு இருபத்தோராயிரம் ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா சூப்பர் ஃபோன் அதேமாதிரி செகண்ட்ஸில் ஒரு மாதம் யூஸ் பண்ண ஃபோன் ரெண்டு மாதம் யூஸ் பண்ண ஃபோனு உங்களுக்கு ரூபாய்க்கு கிடைக்குது இருபத்தோராயிரம் கிடைக்குதா சூப்பர் ஃபோன் பட் இப்போ யாரும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை இருபத்தெட்டாயிரத்துக்கோ முப்பதாயிரத்துக்கோ வாங்குறது வேஸ்ட் நீங்கள் பூர்வீக போனீங்க அப்படின்னா நீங்கள் டக்குன்னு இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் ரெனோ சிக்ஸ் ப்ரோ என்ன காட்டுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டு முன்மொழி கெட்டாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிக்க முடியும் இதுக்கு ஆஃபராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பேங்க் தரும் ஹெட்செட் செட் தரோன்னு சொல்லி இந்த அதாவது இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக் எல்லாம் தெரிஞ்சு வாங்குறது வேற தெரியாமல் போவாங்களே எனக்கு வந்து முப்பதாயிரம் இருக்கு ஒரு ஃபோன் காட்டுங்கன்னு அவங்களெல்லாம் ஈஸியாக மண்டே கழிவுறோம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐயில் நாங்கள் பண்ணி தரோம் ஜீரோ பெர்சென்ட் இன்ட்ரெஸ்ட்டு எக்ஸ்ட்ரா காசு நீங்கள் பே பண்ண தேவையில்ல ஆஃபர் எல்லாம் சொல்லி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்க வச்சுருவாங்க ஸோ இதுதான் ஓப்போ ஒன் விவோவோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஆஃப்லைனை பிடிக்கின்றக்காண்டி லோ ஸ்பெக்கில் ஃபோனை வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி வச்சு கவர் பண்ணி சேல் பண்ணிடுவாங்க ஆல்ரெடி ஓப்போ விவோ ஏன் வந்து ஆஃப்லைனில் வந்து ரேட்டு வந்து அதிகமாக கொடுக்குறாங்க மற்ற ஃபோனை கம்பேர் பண்ணும் போது அப்படின்னு சொல்லி டெடிக்கேட் வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கான செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரீசனபிளாக இருக்கும் ஏன்னா நிறையா பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி தேங்க்யூ ப்ரோலாம் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால சொல்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் நண்பா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ம என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொன்ன டிப்ஸ் இதெல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க மற்றபடி ஒன்றும் இஷ்யூ இல்லை நண்பா உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினாலும் ஹாப்பி தான் ஓகேவா உங்கள் மனசு சந்தோஷப்படுது அவ்வளோதான் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணியுங்கள் நம்ம சேனல் நீங்கள் வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேற்கொண்டு இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்